வணக்கம். ஒரு 3100 பேர் உறுப்பினர்களை கொண்ட நடிகர் சங்கத்துக்கு பரபரப்பாக ஒரு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த முறை தேர்தலில் நின்ற 30 பேரில் நானும் ஒருவனா இருந்தேன். இந்த முறை 3000 பேரில் ஒருவனா நின்று ஒரு வாக்களிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் வந்து எவ்வளவு பரபரப்பாக நடந்தாலும் தேர்தல் ஆணையம் காவல்துறை சிறப்பாக ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வெற்றி பெற்று வரக்கூடிய டீமுக்கு என்னுடைய முழுமையான மனதார்ந்த வாழ்த்துக்கள். ஒன்றும் காரணங்கள் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட சில முடிவுகள், தனிப்பட்ட சில காரணங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமானது, எனக்கு கடந்த முறை ஒரு 3 வருடத்தில் நான் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஒன்று ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை ரைட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கடந்த 3 வருடத்தில் நடிகர் சங்கத்துக்குள்ளே நுழைஞ்சதுனால அதை நான் தள்ளி போட வேண்டியது வந்தது. இன்னும் ஒரு 3 வருடம் தள்ளுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் முழுமையாக அந்த வேலையில் ஈடுபடணுங்கிறதுக்காக இந்த பணியிலிருந்து நான் வெளியேறினேன். அதுக்கு சின்ன சின்ன வேற சப்போர்ட்டிங் காரணங்கள் வேற வேற இருக்கலாம். அவ்வளோ. இந்த முறையை பாண்டவர் அணிக்கு உங்க ஆதரவு இருக்கா? எதுங்க? பாண்டவர் இந்த முறை உங்க ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நான் கடந்த கால நிர்வாகத்தில் இருந்தவன். அதனால அந்த நிர்வாக செயல்பாடுகளில் குறைகள் இருந்தாலோ அல்லது நிறைகள் இருந்தாலோ இரண்டுக்குமே நான் பொறுப்பேற்றுக்கணும். குறைகள் இருக்கும் பட்சத்தில் அது எங்களை நோக்கி தெரியாமல் நடக்க விஷயமா இருக்கலாம். நிர்வாக செயல்பாட்டில் நான் சொல்கிறேன். அப்போது அது என்ன சுட்டி காட்டப்பட்டாலோ அல்லது அது சார்ந்த விமர்சனங்கள் வந்தாலோ அது தெளிவுபடுத்துகிற கடமை நான் இப்போ வெளியிருந்தால் கூட என்னோட நிர்வாகத்தில் நான் பதில் சொல்ல கடன்பட்டவன் தான். தொடர்ந்து பல்வேறு உறுப்பினர்களை கூட நீக்கம் செய்து விட்டது? இல்லைங்க, இல்லை. அது தேர்தல் காலகட்டத்தில் சொல்லப்படுறது. ஒரு நிர்வாகத்தில் வெளியே இருக்கிறவங்களுக்கு அது பற்றின விமர்சனங்கள் சொல்லுவாங்க, இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை ராதாரவி சார், சரத் சார் இருந்தப்போ நாங்கள் நிர்வாகத்துக்குள்ளே புதுசாக உள்ள நுழையும் போது இதே குற்றச்சாட்டத்தை வச்சோம். புதிதாக 300 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். அது ஸ்க்ரூட்டனிக் பண்ணி தான் தேர்தல் வைக்கணும்னு நாங்கள் அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு வந்திருக்கிற நிர்வாகத்தை புதுசாக உள்ள வர்றவங்க ப்ளஸ் இந்த நிர்வாக காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் தான் உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்ச உடனே பல பேர் வந்து கோர்ட்டை அணுகியிருக்காங்க. ஆனால் நிர்வாக ரீதியாக அது முறைப்படியாக செய்யப்பட்டது தான். அதில் வந்து எனக்கு ஒரு எனக்கு தெளிவான விமர்சனம் இருக்கு. சார், புதிதாக நிர்வாகத்துக்குள்ள வரவங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் பரவாயில்லை, உங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கும் போது இதை எப்படி பார்க்க முடியும்? நீங்களும் அந்த காரணத்தினால தான் வெளில வந்தீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நான் இப்போ தானே சொன்னேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்ல, எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு எது நேர்மையாக இருக்கோ அது நான் எனக்காகத்தான் செயல்பட முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கிறதுக்காக உங்களுக்காக என்னை மாற்றிக்க முடியாது, வெளியிருக்கிறவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கிறதுக்காக மாற்றிக்க முடியாது. பொதுவாக நடிகர் சங்க தேர்தலில் வந்த 3.5 வருடங்களில் 3 வருடம் தேர்தல் காலம், 6 மாதம் எக்ஷன் பண்ணப்பட்டது. இந்த காலங்களில் நிர்வாக ரீதியாக என்ன அளவுக்கு நான் என்னென்ன சிறப்பான பங்களிப்புகளை செய்ய முடியுமோ நான் வந்து 100% முழுமையாக செஞ்சுருக்கேன். எங்கெல்லாம் உடன்பட முடியலையோ அங்கே உடன்படலை அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக தெரிவிச்சிருக்கேன். நான் எங்கேயுமே வந்து மறைவாக அன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். ஆனால் நிர்வாகம் என்பது வேறு, நட்பு என்பது வேறு, இதெல்லாம் வந்து வேற வேறையாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் என்னுடைய செயல்பாடு நான் சரியாக தான் இருக்கேன். தேர்தலுக்கு பின்பு இந்த 2 அணிகளும் வந்து ஒன்றிணையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது? இல்லைங்க, நீங்கள் இதை என்கிட்ட ஒரு வாக்காளனை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் இந்த முறை ஒரு தேர்தல் வாக்காளன், 3000 பேரில் ஒரு நபராக வந்து நான் வாக்களிச்சுட்டு போகிறேன். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூ அல்லது நான் வந்து இந்த தேர்தல் காலத்தில் ஏதாவது உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன்னா என்னுடைய எதுவுமே இல்லை. 2 அணி ஒரு நிர்வாக அடுத்த செயல்பாட்டுக்கு நாங்கள் இதை விட சிறப்பாக செயல்படுவோம்னு ஒருத்தர் வந்து செயல்படுறாங்க, அதுக்கு தானே தேர்தல் வைக்குது. அதனால் இந்த 1 மாத காலகட்டத்தில் நான் எந்த பதிலும் சொல்லலை, இப்பவும் சொல்கிறேன். நான் ஒரு வாக்காளன், வந்து பதிவு பண்ணிட்டு போகிறேன். Thank you.